Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் துளசி மடம் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 8 வரைக்கும் போயிட்டோம். இப்போ பார்ட் 9 பார்க்க போகிறோம். பார்ட் 10 முடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 8 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 9 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 9 இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த எலெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்டு பகுதி வச்சிட்டோம், அதில் இந்த எலெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து அந்த துளசி பூவுக்காக இந்த கலர் மாற்றி போட்டிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் மாற்றி போடலாம். நீங்கள் இந்த அட்டையை எடுத்துட்டு இப்படி வைக்கிறத விட நீங்கள் அட்டையை எடுத்துட்டு இப்படி கூட இப்படி சைட்டில் வச்சு வச்சுக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது தனியாக எடுத்துட்டு இதில் தான் போட போகிறோம். இந்த துளசி மடத்தோட இலைலாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் கம்பி விற்கும். எல்லா கடைங்களையுமே இருக்கும், நிறைய கலருங்களையும் கிடைக்கும். க்ரீன், கோல்டு அந்த மாதிரி கலர்லாமும் இருக்கும். நான் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். சில்வர் கலரில் இந்த கம்பியில் தான் போட போகிறேன். இப்படி ஒரு கம்பியை எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு சைடு கம்பியில் நம்ம இப்போ போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு சைடு கம்பி அதுக்கப்புறம் போடலாம். க்ரீன் கலர், கொஞ்சம் கோல்டு கலர், காப்பர் கலர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலர். இது இது வந்து 100 கிராம் பேக்கெட் வந்து 30 ரூபாய் தான். இதில் நம்ம 5 மணி போக்கலாம். அஞ்சு மணி ஒரு சைடு, இன்னொரு சைடு 5 மணி, 10 மணி கோக்கணும். 1 மணி எக்ஸ்ட்ரா கோக்கணும். அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் 11 மணி கோத்துக்குங்க. 11 மணி கோத்திருக்கேன். இதில் 2 சைடு 5-5 மணி விட்டுட்டு நடுவில் இருக்க இந்த 6வது மணி, இந்த 6வது மணியை வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஒரு நாட் போடுறோம். இப்படி திருப்பி ஒரு முறை இப்படி முறுக்கிட்டோம்னா அந்த இடம் அப்படியே நின்றுடும். அவ்வளோதான் பாருங்கள். இதே போல் இந்த சைடு போட போகிறோம். இந்த ஒரு பாதி அப்படியே இருக்குது. நம்ம ஒரு பாதி கம்பியில் தான் போடுறோம். இதே போல் இந்த சைடில் 11 மணி கோத்துக்குங்க. 11 மணி கோத்துருக்கேன். அதே போல் தான் இந்த இப்படி மடிச்சுட்டு இந்த சைட்லேருந்து என்னங்க 6வது மணியில், 6வது மணியில் அப்படியே ஒரு திருப்ப வேண்டியது தான். அதுக்கடுத்து பாருங்க, இங்கே ஒரு திருப்ப வேண்டியது தான். ஒயரை அப்படியே இந்த ஒயர் அப்படியே இப்படி திருப்பி மேலுக்கு இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்போ 3 மணிக்கு கொடுத்துக்கலாம்.
இப்போ அதே போல் 11 மணி கோக்கணும். இந்த 3 மணியை விட்டுடணும். 11 மணி கோத்துருக்கோம். இந்த 11வது மணியில் இந்த சென்டர் மணி, இந்த சைடு 5 மணி, இந்த சைடு 5 மணி விட்டுட்டு இந்த சென்டர் மணியில் இப்படி அப்படி ஒரு திருப்ப திருப்பணும். அவ்வளோதான், அந்த கம்பியை ஒரு திருப்ப அப்படி திருப்பிட்டோம்னா இந்த ஷேப் வந்துடும். இப்போ பாருங்க, இந்த இந்த சைடு 5 மணி, இந்த சைடு 5 மணி. இப்போவும் அதே போல் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த சைடு, இந்த சைடு 11 மணி கோக்கணும். இப்போ 11 மணி கோத்துருக்கோம். அதே போல் தான் 5 மணி விட்டுட்டு இந்த 6வது மணியை எந்த சைடு வேணும்ல, இப்படியும் திருப்பிக்கலாம், இல்லை இப்படியும் திருப்பிக்கலாம். உங்களுக்கு எப்படி கை வசதியோ அப்படி திருப்பிக்கிங்க. அதே கம்பியை கீழே எடுத்துகிட்டு வந்து அப்படி திருப்பிக்கிங்க. அவ்வளோதான். எஸ்டா இருக்க கம்பியை கட் பண்ணிடலாம். இந்த எஸ்டா இருக்க கம்பியை கட் பண்ணிடலாம். கம்பியில் இருக்கிறதுனால இந்த இலையை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் திருப்பிக்கலாம். இந்த பாதி கம்பியில் அதே போல் போடலாம். இது கீழே 3வது மணி, 1, 2, 3 மூணாவது மணியில் எந்த சைடில் வேணாலும், எந்த சைடில் வேணாலும் இந்த கம்பியை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே கம்பியை பக்கத்தில் இருக்கிற மணிலையும் விட்டு எடுக்கணும். பக்கத்தில் இருக்கிற மணியில் இந்த கம்பியை விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரியும் ஒரு ஒரு மணியே இந்த எண்டில் வச்சு இந்த மாதிரியும் போடலாம், இல்லை பிளைனாகவும் போடலாம். நான் இப்போ ஒரு மாடல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பத்து மணி கோத்துக்கலாம். இங்கே 11 மணி கோத்தோம், இப்போ 10 மணி கோத்துருக்கேன். 10 மணியில் இந்த மாதிரி ஒரு மணி எடுக்காமல் நம்ம இப்படியே சுற்றிடலாம். இந்த மாதிரியே நீங்களே போட்டுக்கலாம். ஒரு மணி எக்ஸ்ட்ரா வச்சா இந்த மாதிரி வரும், இல்லைனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான், இந்த மாதிரி போட்டாலும் போடுங்க, இல்லை இப்படி போட்டாலும் போடுங்க. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். 10 மணி கோத்துருக்கோம், ரெண்டு சைடு 5-5 மணி வர்ற மாதிரி, 5-5 மணி வர்ற மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு நாட் போட்டுடணும். அவ்வளோதான்.
ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டாலே போதும். கம்பி எக்ஸ்ட்ரா விடாமல் சுற்றுங்க. இன்னொரு சைடு போடுற பாருங்க. 10 மணி கோத்துருக்கோம். இப்படி ரெண்டாக முடிச்சுட்டு இந்த கம்பியை லூஸ் விடக்கூடாது. அவ்வளோதான், அப்படியே ஒரே சுற்று இப்படி சுற்றிடணும். அவ்வளோதாங்க. மறுபடியும் இந்த கம்பியை மேலே எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு 2 மணி 3 மணி கோத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த சைடும் போட்ட மாதிரியே தான் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 3 மணியை விட்டுட்டு இந்த 10 மணியில் இப்படியே திருப்பணும். இது வந்து நம்ம லூஸ் விடக்கூடாது. லூஸ் விட்டோம்னா கம்பி தெரியும், அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு ஒரே திருப்பு இப்படி திருப்பிட்டோம்னா போதும். மறுபடியும் இந்த சைடு அதே போல் கோக்கணும், 10 மணி கோக்கணும். உங்களுக்கு இலை வந்து இந்த மாதிரி மாடல் வேணாலும் போட்டுங்க, இல்லை இந்த மாதிரி மாடல் வேணாலும் போட்டுங்க. 2 மாடல் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த 2 மாடலில் எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் இங்கே சென்டரில் ஒரு கம்பி எடுத்து இந்த பக்கம் 2 பூ போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் தான் உங்களுக்கு எங்கெங்கே விருப்பமோ அங்கங்கே இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கலாம். இந்த கம்பியும் இப்படி கீழே விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை கட் பண்ணிடலாம். இதே போல் நீங்கள் இப்படி இப்படி உங்களுக்கு எங்கெங்கே விருப்பமோ அங்கங்கே இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள். இதே போல் இன்னொரு சைட்லேயும் ஒரு கம்பி எடுத்து 2 சைடு விட்டுருக்க 2 மணியில் இப்போ இந்த பாதியில் இங்கே போட்ட மாதிரியே போடப்போகிறேன். இந்த பாதி கம்பியில் இங்கே போட்ட மாதிரியே போடப்போகிறேன். நீங்களும் அதே போல் போடுங்க. இந்த க்ரீன் கலர் லீஃப் போட்டதோட பார்ட் 9 முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் இந்த கோல்டு கலர் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.